ஸோ இன்றைய குட்டிக்கதையை வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பவும் போல் குரு சிஷ்யனோட கதை தான். ஸோ சிஷ்யன் வந்து குருக்கிட்ட போய் கேட்டாரா, ரொம்ப ஒரு மன வருத்தமாக இருக்குது, என்னோடய அப்பியரன்ஸை பற்றிலாம் வந்து எல்லோரும் ரொம்ப இதுவாக கேள்வி பேசுகிறாங்க, இப்போ எனக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்ம என்ன எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ குரு சொன்னாராம், ஓ அப்படியா, உனக்கு வந்து மற்றவர்கள் உன்னை பற்றி கிண்டல் பண்ணுறது தான் உன்னை வந்து மிகவும் பாதிக்குது இல்லையா அப்படின்னு. ஆ ஆமாம். சரி, இது உதாரணம் ஒரு சின்ன பென்சில்லேருந்தே நீங்கள் வந்து ஒரு உதாரணம் பார்த்துக்கலாம் அப்படின்னா. அப்படியா, பென்சில்லேருந்து என்ன பெரிய உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பென்சில்கிட்டேருந்து வந்து மூன்று விஷயங்களை கற்றுக்கலாம். பென்சில் ஆனது மேலே வந்து எவ்வளோ பாலிஷ்டாக இருக்கும், அழகு பண்ணியிருப்பாங்க, எல்லா விஷயங்களும் இருக்கும். ஆனால் அந்த மொட்டையான அந்த பென்சிலை வச்சுக்கிட்டு உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதன் உள்ளிருக்கும் அந்த நிப் இருக்கு இல்லையா, அந்த நிப்பை வந்து எழுதினா மட்டும்தான் அதற்கான வேல்யூவே இருக்கும். அது எழுதாத வரைக்கும், அது பயன்படுத்தாத வரைக்கும் அவுட்டர் அந்த இதை வச்சுக்கிட்டு நீ ஒன்றுமே பண்ண முடியாது. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அந்த பென்சிலால் என்ன எழுதுகிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஒருத்தன் வந்து அதில் கவிதை எழுதுவான், ஒருத்தன் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொய் கணக்கு எழுதுவான், ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா திருட்டுத்தனம் எழுதுவான், ஒருத்தன் வந்து லவ் லெட்டர், ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி எழுதுவாங்க. அதுதான் வாழ்க்கை ஒரு ஒருத்தருக்கும் அமைச்சு கொடுக்குற பாதை. ஸோ அதை வந்து நாம் எப்படி பண்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எழுதுகிறவன் வந்து 1000 பேர் இருந்தாலும் அப்படின்னா அது பென்சிலோடையோ அந்த வந்து நிப்போடைய குற்றமோ கிடையாது, அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்க அந்த இன்னர் விஷயத்தினால நம்ம பண்ண வேண்டியது. நம்ம என்ன வேணால் செஞ்சிடலாம், இந்த மாதிரி ஒன்ன மாதிரி கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். இது ஒரு செக்மெண்ட்டில் வந்து இதை பண்ணுறதே ஒரு வேலையாக வச்சுருக்கீங்க நீங்கள். சரி பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். ஸோ நம்ம வந்து எழுதலாம். இந்த மாதிரி எழுத்தாப்ப வந்து ஒருத்தரை கொட்டாய் விட்டு இரிட்டேட் பண்ணலாம், எது வேணால் வந்து பிளான் பண்ணி பண்ணலாம். பட் ஆனால் இந்த விஷயங்களெல்லாம் மைண்டில் கொண்டு வராமல் அதை எப்படி எடுத்துக்கிட்டு போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாத்த விட முக்கியமான விஷயம் வந்து அது பென்சில் வந்து ரொம்ப ஷார்ப்பாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறது ரொம்ப முக்கியம். வெளியில் எவ்வளோ அது ஸ்ட்ராங்காக இருக்குது, வெளியில் பார்வைக்கு அது எப்படி இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, உள்ளுக்குள்ளே அது வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த பென்சில் ரொம்ப நாளைக்கு வந்து உபயோகப்படுத்தப்படும் ஒரு பொருளாக இருக்கும். ஸோ அப்போ உள்ளுக்குள்ளார நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இப்போ சொன்ன அந்த விஷயம்தான், அதை வந்து நீ ஃபாலோ பண்ணணும். எப்படி எழுதுகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதையோ மற்ற விஷயங்களையோ கவலைப்படாது. இது ஒரு சின்ன பென்சில்கே தெரியும். எல்லாத்த விட இன்னொரு ஒரு விஷயம், எந்த ஒரு தவறாக இருந்தாலும் அதை அழித்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் வந்து பென்சில் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம். ஸோ இதுதான் வந்து இந்த விஷயங்கள்லாம் நீ பயன்படுத்தினாலே யாரோ என் அவுட்டர் தோற்றத்தை பற்றி சொல்கிறாங்க அப்படிங்கிற கவலையெல்லாம் படாமல் லைஃப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகும் அப்படின்னு சொன்னாராம். இதுதான் இன்றைய குட்டி கதை. சூப்பர், நல்ல அற்புதமான கதை.